அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மச்சான், சும்மா இருங்க மச்சான். நான் சும்மா தாண்டி இருக்கேன், பாடத்தை பாரு. மனசுல லோடு கணக்குல ஆசைகளை வச்சுட்டு காதல் கதிரலைகளை அள்ளி வீசுறீங்களா? நீங்க தானே கிள்ளீங்க. நீ தாண்டி கிள்ள. சத்தியமா நான் கிள்ள மச்சா. அப்போ நீயும் கிள்ளல, நானும் கிள்ளல, எந்த கீரிக்கு பிறந்தன கிள்ளா? ஏதோ ஒண்ணு புரண்டு போகுது. ஏத்ராது சிம்மா போனீங்களா? இடம் விட விட்டாங்களா? அப்ப என்ன நடந்தது? எல்லாரும் போய் ஒண்ணு கூட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. நான் கதையை கேக்குறேன். அடே கருப்பு ராசகுமாரா, வாய போத்திட்டு துணி போயிடா. அங்கதான் புத்தி இல்லனா மறந்த கோவை. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்தது போய் பேசலாம். உங்களால அண்ணன் சரி ஏன் கெட்டு போச்சு? மூடிட்டு துணி துவைடா. வாய திறந்த மூண்டாய உடம்பு கெட்டு போயிடும். வாடி வீட்டுக்கு போலாம். அந்த காய போறேன் பாரு, அப்பதான் புத்தி வரும். ஏண்டா, மூணு நாளா பீஸ் போயிருந்தது, கேரியர் மாத்திரம் இருந்த கரண்ட கட் பண்ணிட்டேடா. உழைச்சு நீ கரையில உட்காந்து பழமொழியா பேசிட்டு இருக்க, கீழங்கி துணி துவையடா கருவாயா? அண்ணா நீங்க வெயில நிக்காதீங்கண்ணா, உங்க கலர் என்ன கண்ணு கூசுதுண்ணே. இவன் அடிச்சு கை வலிக்குது. ஏண்டா நீங்க என்ன முதுமலை காட்டிய போறந்த? எப்படி கரண்ட சொல்றீங்க? உன் மேல கை வச்சா கரண்டி மேல கை வைக்கிற மாதிரி இருக்கு. உன்னை விலாவாரியா விசாரிக்காம வேலைக்கு சேர்த்து தப்பா போச்சு. நீ ஏடா குளம்? எப்ப குளம்? என்ன காஸ்ட்? வீடியோ காஸ்ட். என்ன ஜாதி? மனித ஜாதி. போய் பேசுறி, போய் பேசுறியா? உன்னை எல்லாம் தட்டியில சோறு போட்டு தங்கில கட்டி வைக்கணும். நாய தோட்டத்துல வெட்டுறது கரும்புதான். ஆமா கரும்புதான், எங்க அக்கா மக கண்டுகிட்டா குறும்புதான். ஆமா குறும்புதான். என்னடா மயில்சாமி கவுண்டர் வீட்டுல தயிரோட சோறு போட்டாங்களா? பையனுக்கு பாட்டெல்லாம் வருது. தம்பிக்கு தயிரெல்லாம் பிடிக்காத. சுமாரம் புத்தி வந்துருச்சு. இனிமே நம்ம பாடு ஜாலிதான். ஏ கண்ணு, எல்லா துணியும் துவைச்சு காய போடு பாரு. இவனுக்கு மட்டும் மத்தியானம் சோறு போடாம காய போடு. ஐகோ ஹோட்டல். தத்துவம் சொல்றேன் கேட்டுக்க. எப்பவுமே வாழ்க்கையில பின்னால வரக்கூடாது, முன்னுக்கு தான் போகணும். என்ன எங்க இந்த நாய் போயிடுச்சு? சொன்னீங்க பாருங்க, இந்தா ஓடி போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா. படுக்கும் போது சாப்பிட்டு படுத்தாதான் காலையில் ஒரு வேலை சுலபமா முடியும். பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் பழனியப்பா. இவெல்லாம் இப்படி பாடுவான்னு தெரிஞ்சுதான் அப்பவே கே பி சுந்தரம்பா செத்து போயிட்டாங்க. பழம் நீ அப்பா, வாழப்பழம் நீ. என்னங்க இந்த வாரத்தர? எவ்வளவு? 50 ரூபாய்க்கு வாங்கணுங்க, அதே விலைக்கு தரணுங்க. எனக்கு 2 கொடுத்தா போதும். வியாபாரம் பண்ண வந்துட்டான். அப்பனுக்கு ஒட்டு கோவமா, மாவனுக்கு பட்டு கோவணுமா? இல்லையா பண்ணு சார். இந்தாங்க கடை சாத்திர நேரத்துல வந்து சேர்ந்தது பாரு கேராக்கி. நான் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடறேன். இல்லங்க, என்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தீங்க? 2 ரூபா. எத்தனை பழம் வாங்கிச்சுனீங்க? 2 பழம். ஒன்னு இங்க இருக்குல்ல, இன்னொன்னு எங்க இருக்கு? நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஏற்கனவே உன்னை கேட்டு நான் அவசப்பட்டது போறாதா? கேளுங்க. நான் கேட்க மாட்டேன்டா. கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒருவேளை ஷிப்ட்னா இவனுக்கு 2 வேளை ஷிப்டா? யோ ஓல்டு பிரதர், போய் படியா. இன்னும் கொஞ்ச நாள் போனா போடான்னு சொல்லுவான் போல் இருக்கு. இவெல்லாம் ஒரு தம்பியா, எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருந்தான்டா. அவன் எள்ளு நான் எண்ணெயா இருப்பான். ஆத்துல மிதந்த அனாத புணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு புரட்டி பார்த்தா இவன் தான் கொண்டுட்டான்னு 12 வருஷம் ஜெயில புடிச்சு வச்சுட்டாங்கடா. என்ன ஜெயிலுக்கு போகும்போது ஏதாவது சொன்னாரா?
சொன்னானே என்ன உன்ன மாதிரி உருவத்தோட ஒருத்த வந்தா கூட வெச்சுக்க வேண்டாம்னு சொன்னான் அதுல என்ன வேற ஏதாவது சொன்னாரா ஏ அவன் என்ன காசி யாத்திரைக்காரா போறான் சொல்லிட்டு போறதுக்கு ஜெயிலுக்கு போறவன் என்னடா சொல்லுவான் திருப்பி பார்த்த அநாத பணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிட்டு போனாரு சாமி உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான் மலையை கிட்ட பேச்சாளி கிட்ட பேசுறது ஒண்ணுதான் என்ன ஆள விடுறாங்க அப்பா மல்லியா முடியல அடிக்க வச்சாரு என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்க தம்பி கூட ஆத்து துணி வச்சு போச்சு ஆமா இது டாடா பிர்லா கம்பெனி ஸ்ட்ரைக் பண்றாரு எந்திரிச்சு போறா நாய ஆமா பேச்சுதான் முத்து முத்தா இருக்கு காரியத்துல ஒண்ணும் இல்ல எந்த காரியத்துல கொடுக்கண்ட அன்னி கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுன்னு ஒரு குழந்தை விட்டு விட இல்ல இந்த லவ் டு பேச்சலாம் கிட்ட வச்சுக்காத ஆமா அவர் சொல்றதுல என்னங்க தப்பு நீங்க தான் எதையுமே கண்டுக்கிறதே இல்ல ஐயோ நான் எப்ப கண்டுக்காம இருந்தா நமக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்ல நான் தான் கவலைப்படுறேன் ஐயோ நல்லா வாழ்ந்த குடும்பத்துல நஞ்சக்கார சூத்திச்சே நாயி ஏண்டி கண்ட நாய்க்கு பேச கட்டி கட்டவளை ஏத்து பேசுறியா ஏண்டி நான் குழந்தைய மடியில வச்சு கட்டி கட்டி கொடுக்க மாட்டேங்க ஸ்டாப் கத்தாதீங்க கத்தாதீங்க தொத்தங்க ஏத்து வச்சிரும் பாரு அன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு கொஞ்ச நிமிஷம் ஆசை இருக்காதா என்ன அந்த குறைய சீக்கிரம் இவ தங்கிச்சு இருக்கிறா அவ பெத்து கொடுப்பா இவ எடுத்து கொஞ்சிக்குவா இப்ப சொன்னீங்களே நூத்துல ஒரு வார்த்தை செவந்திக்கு உடனே கல்யாணத்தை முடிங்க பத்தே மாசத்துல குழந்தை பிறக்கும் பிறக்க போற குழந்தைக்கு நீங்க பெரியப்பா அப்பா இல்ல நீ தாத்தா இந்த நேரம் பேர் இருக்க உனக்கு அந்த நாயை கொஞ்சம் ஊத்து நக்கிட்டு போட்டும் அக்கா ஊருக்கு போயிட்டா தூங்கிராத அண்ணே ஒரே குளிரா இருக்கு இன்னைக்கு நீங்க வெளியே படுத்துக்கங்க நான் உள்ள படுத்துக்கிறேன் ஒரு தொழிலாளிக்கு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடாதா பண்ணலாமே சாப்பிடறதுக்கு ஒரு கையை இன்னொன்னுக்கு ஒரு கையை யூஸ் பண்ணுவியே அந்த ரெண்டு கையையும் எடுத்துருவேன் எப்படி நோ ப்ராப்ளம் எடுத்துடலாங்கிறியா எடுத்துறேன் தினம் 9 கிளாஸ் காபி குடிப்பதா நீதி 80 ரூபாய் போடவ கேட்டா அது குடும்பத்துக்கு விரோதம் விரோதம் ஏய் இந்த பாட்டுல என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன சே ரசியன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் தெரிஞ்சா போறாதா வாழ்க்கையில அளவோட ஆசை வைக்கணும் அதுலயும் ஒரு லட்சியம் இருக்கணும் ஏண்டா எந்த நேரம் பார்த்தாலும் முள்ளெலியாட்ட பொறிச்சுக்கிட்டே வர்றியே வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்காடா பெரிய லட்சியமே இருக்கணும் அடே லட்சிய புத்திரா அது என்னன்னு கொஞ்சம் சொல்றான் எப்படியாவது உங்களுக்கு நான் சகலை ஆயிரணும் அசிங்கம் பண்ணி வாயா ஐ அர்ஜுன் மூணாவது பத்து நிமிஷம் நான் சாப்பிடுவேன் மச்சா நீங்களும் நேரம் கம்மியா தானே இருக்கீங்க அவருக்கு சொன்ன மருந்துல நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களா அடியா தாகர மருந்துடி ஏண்டி வேற எவ்வளவு செக் பண்ணிட்டீங்களா போங்கடி உள்ள ஐயோ 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 இங்க யாரு வந்திருக்காரு பாருங்க வர 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 வா 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 தம்பி வாடா இப்படி உட்கார் அடியே இவன் தம்பிடி தம்பி எப்படா வெளியே வந்த நான் வெளியே வந்த 33 வருஷமாச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இன்னும் அந்த லொல்லு அடங்கல பாரு என்னடா அப்படி பாக்குற இதான் உன் அண்ணி அது உன் சின்ன அண்ணி உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா இல்ல உன் அண்ணியோட தங்கிச்சு இப்ப நம்ம கஸ்டடியில் இருக்கா அந்த மாதிரி ஒண்ணு தெரியாம முடிக்கிற பாரு அவன் யாருன்னு தெரியுதா நம்ம சுப்பிரமணி ஆர்கேஎஸ் இதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல ஏடி வாழை போறது நிக்கிறீங்க தம்பி வந்திருக்கா வாய்க்கு ருசியா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிடு வாங்கிடு தம்பி ஐயனாரு ஜெயில சாப்பாடு எப்படி என்ன காலையில ரெண்டு இட்லி கெட்டி சட்னி மத்தியானத்துக்கு தயிரோட சோறு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 அவ்வளவு ராத்திரி ரெண்டு சப்பாத்தி டிகிரி பால் ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை நான் போட்டி பாத்துருப்பேனே நீங்க சொன்ன மருந்த அடுத்த மாசம் தான் சாப்பிடுவாங்க பிளாடி ஃபுல் யார் இது சந்தையில வாங்க சட்டி பண்ண மாதிரி நான் தாங்க இப்ப அண்ணன் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னடே என் தம்பி கிட்டே நீ போய் பேசுறியா தம்பியா யாரு தாத்துல வந்த அனாத பணத்தை அவனே தான் தம்பி இவங்கிட்ட பேசிட்டு
ஐடியா மட்டும் கேட்டுறாத, மண்ணை கவ வச்சிருவா, மண்ணுக்கு பிறந்த பையன். நீ பேசிட்டு நான் இந்த கோழி குழம்பு என்ன பாட்டு வந்துடுறேன். தம்பி அண்ணே, தாத்துல வந்த அனாத படம் ஆம்பளையா பொம்பளையா? அண்ணே சாரி.